ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பிக்கப்பட்டு 50வது வருடம் ஆனதையொட்டி வெளியிடப்பட்ட இந்த 5 ரூபாய் நாணயத்தை பற்றி பேச போகிறேன். ஐக்கிய நாடுகள் சபை வந்து 1945 அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தினுடைய 50வது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் இந்த 5 ரூபாய் நாணயத்தை 1995 அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வந்து காப்பர் நிக்கலில் அச்சிடப்பட்டது. வெயிட் வந்து 9 கிராம் எடையுள்ள ஒரு நாணயம். டைமீட்டர் 23 mm. திக்னஸ் பார்த்திங்கன்னா 2.9 mm உள்ள ஒரு நாணயம். ஷேப் வட்ட வடிவமான நாணயம். இது ஒரு நினைவு நாணயம், அதாவது கமாமரேட்டிவ் இஷ்யூ. 50 இயர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ்னு அச்சிடப்பட்ட நாணயம். முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். டினாமினேஷன் 500 வந்து எழுதப்பட்டிருக்கும். பாரத்தின் ஹிந்தியிலையும் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டு ஒரு நாணயம். இதனுடைய ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய சின்னம் போட்டிருப்பாங்க. 50 என்ற எண் வந்து எழுதப்பட்டிருக்கும். யுனைடெட் நேஷன்ஸ்னு வாக்கியங்கள் அச்சிடப்பட்டுள்ள நாணயம் இது. இந்த நாணயம் வந்து 2 மினிட்டில் வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. பாம்பே அண்ட் நொய்டா 2 மினிட்டில் மட்டும்தான் அச்சிடப்பட்ட நாணயம். இந்த நாணயம் செக்யூரிட்டி எட்ஜ் உள்ள ஒரு நாணயம். இந்த இதுலேயே ஸ்மூத் எட்ஜ் கூட இந்த நாணயத்தில் இருக்குது. இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா Type 1, Type 2 வந்து வெரைட்டி இருக்குது. லயன் டை வெரைட்டி வந்து இந்த நாணயத்தில் இருக்குது. இந்த நாணயம் வந்து மும்பை அண்டு நொய்டா 2 மினிட்டில் மட்டும் அச்சிடப்பட்டது. நல்ல யூஎன்சி கண்டிஷனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 200 ரூபா கொடுத்துருந்தா இந்த நாணயத்தை வாங்க முடியும். இதனுடைய மதிப்பு 200. நல்ல கண்டிஷனில் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 200 ரூபா விலை போகும். இந்த நாணயத்தில் Type 1, Type 2 சொன்னேன், அந்த மாதிரி நாணயம். அது எப்படின்னா Type 1 பார்த்திங்கன்னா ஸ்மால், 5 என்ற எண் வந்து ஸ்மாலாக இருக்கும், அசோக சின்னம் சின்னதாக இருக்கும். அதே Type 2 பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு இதில் போடுறேன் பாருங்கள், அந்த மேப்பை படம் ஒரு லைன் போடுறேன். லார்ஜ் 5 இருக்கும், அசோக லெட்டர் வந்து பெரிய பெருசாக எழுதப்பட்டிருக்கும். 5 என்ற எண் வந்து பெரியதாக இருக்கும், ஃபேட் லைனாக இருக்கும். அந்த லைன் வந்து கொஞ்சம் பெரிய லைனாக இருக்கும், சிங்கம். அந்த மாதிரி லைன் உள்ள டை வெரைட்டி உள்ள காயின், மியூல் காயின் இருக்குது. அந்த காயின் வந்து நல்ல விலையுள்ள காயின். அந்த மாதிரி காயின் உள்ள நான் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும். பாம்பே ஆக்ஷனில் அந்த நாணயம் வந்து 3000 ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு. ஜென்ரல் சர்க்குலேஷனில் இந்த மாதிரி நாணயங்கள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. ஃபேட் லைன் டை வெரைட்டின்னு சொல்லுவாங்க, மியூல் காயின். இப்போ இதனுடைய கண்டிஷனை பொறுத்து தான் இது விலை போகும். நல்ல கண்டிஷனாக இருந்தால் 800 இருந்து 1000 ரூபா வரைக்கும், இல்லை அதற்கு மேலே கூட இந்த ஃபேட் லைன் வெரைட்டி காயின் வந்து விலை போகுது. இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல வேல்யூபிளாக இருக்கும், நல்ல காயினுக்கும் நல்ல கலெக்ஷனாக இருக்கும். இந்த நாணயம் வந்து நல்ல கரெக்டபிளான ஒரு நாணயம், கலெக்ட் பண்ணி வைக்கணும். நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.